வணக்கங்க இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இதை நீங்கள் பார்க்கறது நான் துபாயில் இருந்தேன் நார்மலாக காந்தியை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் காந்திய கடவுளாவும் பார்க்குறவங்க நிறைய பேர் உண்டு ஒரு எத்திக்கல் மாரல் அண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா காந்தியை நிறைய பேர் மதிக்கிறது உண்டு இன்ஃபேக்ட் சில இடத்துக்குள்ள காந்தியை கடவுளா கும்பிடுறதும் உண்டு ஆனால் காந்தி யாரு அப்படிங்கிறத அவரோட பேர ராஜ்மோகன் காந்தி ஒரு புஸ்தமாக எழுதி இருந்தார் காந்தி தி பிளண்டட் லெக்சி ஆஃப் மொராலிட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காரு அதுல வந்து அதுல என்ன சொல்றாருன்னா டைட்டில் மோகன் தாஸ் ஆஃப் அ மேன் இஸ் பீப்புள் அண்ட் அன் எம்பயர் இதுல வந்து காந்தியை பத்தி அவருக்கு நன்னா தெரியறதே கிடையாது காந்தியோட இமேஜ் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கும் அந்த இமேஜுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தான் அவரோட பேரத்தோட பேரனோட ஆர்கியூமெண்ட் காந்தியே என்ன சொல்றாருனா ஒரு இடத்துல சொல்றாரு ஐ ஆம் ஏ மச் மிஸ் ரெப்ரஸன்ட் மேன் நான் சொல்லாததை சொன்னதா மக்கள் பல பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க காந்தியை வந்து நான் சொன்ன மாதிரி மகாத்மா அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க ஒரு பர்ஃபெக்ட் மேன் எத்திகலி அண்ட் ப்ரைமர்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் லீடராக பார்த்துருக்காங்க காந்தியோட கிரேட்னஸ்ஸு அவரோட மாரல் லிவ்விங்லையும் தான் இருக்குது அவரோட பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க காந்தியை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பொலிக்கல் ஒரு ஸ்ரூட் பொலிட்டீஷியனு அதாவது காந்தி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவர் ரொம்ப ஸ்ரூடான மனுஷன் அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கோடிக்கணக்கான மக்களை வந்து பிரிட்டிஷ் எம்பையருக்கு எகேன்ஸ்டாக கிளப்பிட்டார் சங்கோட வியூ என்னென்னா காந்தி ஒரு அயோக்கியன் காந்தி கன்னிங்காக ஹிந்துஇசமே காலி பண்ணிட்டாரு இண்டிபெண்டென்ஸுக்காக காந்தி ஹிந்துசமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் இன் முஸ்லிம்ஸ்கிட்ட இந்தியாவை விற்றுட்டார் அப்படின்னு ஒரு குரூப்போட ஃபீலிங் இந்த மூணாவது தான் நம்ம கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் பட் காந்தி ஒரு பொலிட்டீஷியனுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது காந்தி ஒரு அரசியல்வாதி சில பேருக்கு காந்தி ஒரு மகாத்மா இந்த அரசியலையும் மகாத்மாவையும் மிக்ஸ் பண்ணுறது தான் காந்தி ஏர்னஸ் பேக்கர்னு ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் அவர் என்ன சொல்கிறாருன்னா காந்தி இஸ் கிரேட்னஸ் வாஸ் ஹிஸ் எபிலிட்டி டு மிக்ஸ் ஸ்பிரிச்சுவல் வித் எ டெம்போரல் டெம்போரல்னா தினம் தினம் நம்ம பண்ணுறது அண்ட் அந்த மிக்சர் தான் எசன்ஸ் அப்படிங்கிறாரு அதாவது காந்தியை வந்து ஒரு ஃபால்ஸாக டிவைட் பண்ணுறது மகாத்மா தனி காந்தி பாலிட்டிஷியன் தனி இன் ரியாலிட்டி காந்தி ரெண்டுமே மிக்சர்ட் தான் நான் அவங்கள்கிட்ட சொன்ன மாதிரி காந்தி வந்து பல இடத்துல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸுன்னு சங்குக்காரங்க சொல்லுவாங்க ஆனால் ஒரு ப்ராக்மேட்டிக் பர்சன் சிலதான் சாக்ரிஃபைஸ் அவரோட ப்ரின்ஸிபல்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவர் இவ்வளோ தூரம் வந்தார் காந்தி வந்து பர்சனலாக அவரோட ஹை மாரல் ஸ்டாண்டர்ட்ஸில் லிவ் பண்ணார் பட் எல்லாரும் அதே அளவில் இருக்க இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் மாசஸால் அது பண்ண முடியாது அதனால் அவரோட ஐடியல்ஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி மாசஸோட லிமிடேஷன்ஸை அவரை அகாமடேட் பண்ணார் இது நான் வைலன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் முதல்ல சூரி சூரா இன்சிடென்ட் நடந்தோன்ன அந்த சத்தியாகிரகத்தையே கேன்சல் பண்ணார் அதுக்கப்புறமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணார் அவருக்கு அஹிம்சைங்கிறது காந்திக்கு ஒரு பர்சனல் கிரீடு என்ன பண்ணாலும் திரும்பி இன்னொரு வாட்டி வைலன்ஸில் பண்ணக்கூடாதுன்னு காந்தியோட பர்சனல் கிரீடு அது காங்கிரஸுக்கு ஒரு மாரல் ஐய வெப்பனாக அவர் ப்ரெசென்ட் பண்ணார் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணார் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ முடியுமோ அதை அப்படி ஹோல்டு பண்ண பார்த்தாரு பட் மக்களே அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க பெஸ்ட் பாலிசியான்னு நினச்சார் பட் நம்ம சொல்கிற மாதிரி லார்ஜ்லி நான் வைலண்ட் பகத்சிங் திருப்பூர் குமரன் இது மாதிரி பல பேர் வைலண்ட்டாக காந்தி இருந்தபோதும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அவங்களையும் பேட்ரியட்டன் காந்தி ஒத்துக்கிட்டார் அதனால் காந்தி வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணது தான் மொராலிட்டி மற்றவங்களையும் மாரலாக ப்ராக்டிஸ் பண்ணுனார் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வைலண்டாக போனால் உன்னை டிசன் பண்ணுவேன்னு சொல்லலை இன்ஃபேக்ட் அவரோட சீடர் வந்து நேதாஜி நேதாஜி வந்து அமர் இந்தியா விட்டு தப்பிச்சு வெளில போய் அவர் வந்து ஜப்பானும் ஜெர்மனியோட சேர்ந்து வைலண்ட் ஸ்ட்ரகிளில் நம்பினார் ஹிந்துஸ்தான் ஆசாத் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆர்மியை இந்தியன் நேஷனல் ஆர்மியை கிரியேட் பண்ணார் ஹிந்துஸ்தான் ஆசாத் ஃபவுச் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு கிரியேட் பண்ணார் அது மூலமாக இந்தியாவுக்குள்ளே வந்து ஃப்ரீடம் வாங்கி காந்தி கையில் கொடுப்பேன் அப்படின்னாரு ஆனால் அந்தமானில் இவங்க கேப்சர் பண்ணி ஜப்பானு பண்ண அநியாய ஆற்றுரியங்களை அவரால் கேள்வி கேட்க முடியல ஜப்பான் இந்தியாவை கான்குவர் பண்ணியிருந்தா காந்தி கையில் கொடுத்துருப்பாங்கனான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஆனால் போஸ் அதை நம்பினார் ஏன்னா அந்த அவங்க என்ன பண்ணாங்கிறதுக்கு தான் எவிடன்ஸ் இருக்குது அதனால் காந்தியோட சீடர்களே அவரோட பார்த்த சம்டைம்ஸ் எடுக்கலை அதனால் அவர் வந்து சம்டைம்ஸ் வெளியில் வேறு விதத்தை வந்து போகிறவங்களையும் கூட அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய வந்து ச ஸ்வராஜ்னா செல்ஃப் ரூலு ஸ்வராஜ்யம் அதாவது நம்மளே நம்மளை ரூல் பண்ணிக்கிறது பட் ஸ்வராஜ்யம்ங்கிறது காந்திக்கு வந்து வெறும் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கிடையாது வெள்ளக்காரனா தல்னால் மட்டும் போகாது கடைசியில் இண்டிவிஜுவல் லெவல்லையும் ஸ்வராஜ்யம் போகணும் நேஷன் லெவல்லையும் ஸ்வராஜ்யம் போகணுங்க அவர் நம்பினார் அதனால் மக்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் ஹார்மனியோடு இருக்கணும் ஒருத்தர் அடிச்சிக்கூடாது அதுக்காக நம்ம எந்த லெவலில் வேணால் இறங்கலாம்னு அவர் இருந்தவர் அவரோட ஃபிலாசிக்கு தான் அவரோட சென்ட்ரல் ஐடியா அவர் ஃபிலாசபி வந்து நான் வைலன்ஸ் அந்த காலத்தில் வயலன்ஸுங்கிறது ரொம்ப காமன் இன்ஃபேக்ட் பெங்காலில் போய் அவர் வந்து தனியான ஆளாக இருந்து நாய்க்கோலி நை நக்கோலிங்கிற ஊரில் ஃபாஸ்டிங் பண்ணிய வைலன்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்தினார் ஈஸ்டர்ன் சைடில் வெஸ்டர்ன் பார்டரில் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் போலீஸை வச்சு தான் நிற்க முடிஞ்சது ஒரு சிங்கிள் மேன் வந்து போலீஸில் வந்து ஆளை தடுத்து போலீஸே இல்லாமல் வயலன்ஸை கம்ப்ளீட்டாக தடுத்தார் காந்தியோட ரைட்டிங்ஸ்லேயே டைமாக இன்கன்சிஸ்டன்சீஸ் இருந்தது அவரே வந்து என்ன சொல்கிறாரு என்னோடய வார்த்தைகள் இம்பார்ட்டண்ட் இல்லை நான் என்ன செய்தேனோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு அதுதான் என்னோடய பிலீஃப்ஸை கரெக்டாக சொல்லிவிட்டு காந்தி அவரே என்ன சொன்னார்னா நான் முன்னாடி எழுதினத்துக்கும் பின்னாடி எழுதினத்துக்கும் பல வித்தியாசங்கள்ஸ் இருக்குது கடைசியாக காந்தி சாவதுக்கு முன்னாடி சொன்னது வாட் ஹை ஹேவ் டன் நான் என்ன சாதித்தேனோ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தேனோ அது ஆகும் வாட் ஐ ஹவ் செட் நான் சொன்னதோ எழுதினதோ போன அப்புறம் கூட நான் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணேனோ அது கண்டினியூ ஆகும்ன்னு அதனால் காந்தி வந்து இன்ஃப்ளூன்சஸ் ஃப்ரம் மல்டிபிள் ட்ரெடிஷன் அவர் வந்து இந்தியன் ட்ரெடிஷன்லேயும் நிறைய கற்றுக்கிட்டார் அவர் வந்து வெளில போய் இங்கிலாண்டில் லா படைச்சதுனால இங்கிலீஷ் ட்ரெடிஷனும் நிறைய கற்றுக்கிட்டார் அவரோட ஐடியாஸ் வந்து டால்ஸ்டாய் ஹென்ரி டேவிட் தொருவு ஜான் ரஸ்கின் இதெல்லாமே அவர் கற்றுக்கின்றது வெளிநாட்டு இன்ஃப்ளூன்ஸு இந்தியன் ட்ரெடிஷன்ஸ்லேருந்தும் நிறைய கற்றுக்கின்றார் அதனால் அவர் வந்து இந்துவிசம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அவர் வந்து ஹிந்து பிலீஃபையும் எடுத்துருந்தார் கிறிஸ்டியானிட்டி விலந்தும் எடுத்துட்டார் அவர் வந்து கிறிஸ்டியன் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய ஹிந்துவிசம் எடுத்துட்டார் ஃபுல்லாக ஹிந்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் கிறிஸ்டியானிட்டியிலேருந்து நிறைய ஃபாலோ பண்ணார் அதனால் அவர் ஃபிலாசிங்கிறது ஓப்பன் ஹெண்டட் ஃபிலாசபி அதாவது அந்நன்னைக்கு என்ன போகணுமோ அதுக்காக அதுக்காக அவர் செஞ்சார் இப்போ உப்பு சத்தியாகிரகம் நீங்கள் எடுத்துக்கலாம் அது எந்த ஃபிலாசபிலையும் வராது அவரோட ஃபிலாசபி அன்னைக்கு நாட்டுக்கு என்ன தேவையோ அதுலேருந்து என்ன டிசைட் ஆச்சு அவர் வெஸ்ட்டு ஸ்கூலில் போனார் ஈஸ்ட்டு ஸ்கூலில் போனார் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது கடைசியில் காந்திங்கிற மனுஷன் அவன் மூணு ஃபிலாசபியை கொண்டு வந்தது தான் உண்மை நன்றி வணக்கம் உங்களுக்குலாம் தெரியும் ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அட் ஆனந்த் ஜெஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான் ஸோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும் அதில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்